ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் முடிவங்காய், அதாவது எங்கள் ஊர் ஸ்டைலில் என்ன கத்திரிக்காய் எப்படி பண்ணுறது அப்படின்ட்டு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். முழு கத்திரிக்காய் எடுத்துட்டு அதுக்கு பேக் சைடில் இந்த மாதிரி 4 ஸ்லைசஸாக பண்ணி எடுத்துக்கணும். ஃபுல்லாக கட் பண்ணிடக்கூடாது, அதில் இருக்கிற காம்பு வந்து அப்படியே தான் இருக்கணும். கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சிடணும். இதுக்கு மசாலா அரைக்கிறதுக்கு 1 டீஸ்பூன் பெருஞ்சீரகம், 1 கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம், இது சின்ன வெங்காயம் தான் நல்லாயிருக்கும், 1 மீடியம் சைஸ் தக்காளி, அது கூடவே 3-4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய். இது எல்லாத்தையும் நல்லா நைஸாக அரைச்சிட்டு அதில் காரத்துக்கு தகுந்த மாதிரி சாம்பார் பவுடரு 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு இதை கொஞ்சம் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஃபுல் மசாலாவும் நம்ம மிக்ஸ் பண்ணணும்னு கிடையாது, எந்த அளவுக்கு உங்களால் மிக்ஸ் பண்ண முடியுதோ அந்த அளவுக்கு பண்ணி ரெடியாக வச்சுக்கணும். இப்போது நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற கத்திரிக்காயை எடுத்துகிட்டு இந்த மாதிரி அரைச்ச மசாலாவை நல்லா அந்த 4 கீத்துலேயும் உள்ளே வைக்கிற மாதிரி வச்சு நல்லா ஸ்டஃப் பண்ணி எடுத்துக்கணும். இதே மாதிரி மற்ற எல்லா கத்திரிக்காயும் நம்ம ஸ்டஃப் பண்ணி ரெடியாக வச்சாச்சு. மீதி இருக்கிற மசாலா அப்படி இருக்கட்டும், நம்ம கிரேவிக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கிரேவி பண்ணுறதுக்கு கடாயில் 2-3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு, எண்ணெய் கொஞ்சம் சூடானதுக்கப்புறம் அதில் கடுகு, உளுத்தப்பருப்பு, அது கொஞ்சம் வெடித்ததுக்கப்புறம் கருவேப்பிலை, ஒரே 1 சிவப்பு மிளகாய் சேர்த்துட்டு நம்ம ஆல்ரெடி ஸ்டஃப் பண்ணி வச்சுருந்த எல்லா கத்திரிக்காயும் இதில் சேர்த்துடலாம். இதை சேர்த்துட்டு நம்ம ஊற்றிருக்கிற எண்ணெய் எல்லா கத்திரிக்காயிலையும் நல்லா படுற மாதிரி 2-3 நிமிஷத்துக்கு கொஞ்சம் இடைவேளை விட்டுட்டு நல்லா 2-3 தடவை இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இருக்கணும். இப்போ நம்ம போட்டிருந்தப்போ இருந்த அந்த வயலட் கலரு கொஞ்சம் கலர் எல்லாம் சேஞ்ச் ஆகிடுச்சு. இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் மீதி இருந்த மசாலாவை இதில் சேர்த்துடலாம். இந்த கிரேவி சாப்பிடும்போது நல்லா காரசாரமாக இருந்தால் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் திரும்பவும் 1 டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பவுடர் சேர்த்துட்டு கொஞ்சம் புளியை இதில் கரைச்சி ஊற்றிடணும். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஓரத்தில் நம்ம ஊற்றின எண்ணெய் எல்லாம் கொஞ்சம் ஓரளவுக்கு பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருக்குது. இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் இதில் உப்பு சேர்த்துக்கணும். 1 சின்ன டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்தா போதும். நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு வேணும் அப்படின்னா எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். இப்போ இது மூடி போட்டு 2-3 நிமிஷத்துக்கு நல்லா வேகிறதுக்கு விட்டுடலாம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு இந்த கத்திரிக்காய் எல்லாம் நல்லா வெந்திருக்குது அப்படின்னா இந்த ஸ்டேஜ்லேயே கேஸை வந்து ஆஃப் பண்ணிவிடுங்க. இல்லை அப்படின்னா திரும்பவும் 2 நிமிஷத்துக்கு மூடி போட்டு நல்லா கத்திரிக்காயை வேகிற வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கணும். அவ்வளோதான், கிரேவி வந்து ரெடி ஆகிடுச்சு. கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கட் பண்ண கொத்தமல்லி இலைகளை சேர்த்திங்க அப்படின்னா எங்கள் ஊர் ஸ்டைல் முடிவங்காய் ரெடி ஆகிடும். நீங்கள் இது வெறும் சாதம் மட்டும் வடிச்சிட்டு அது கூட சாப்பிட்டீங்க அப்படின்னாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வெறும் ரசம் சாதத்துக்கு கூட சாப்பிட்டாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி 1 தடவை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.